हेलो फ्रेंड्स वेलकम टू राजी समेल अरे इन्नैक्कु नम्म कल्लकुर्ची स्पेशल कड़ाई चिकन मसाला एप्पडी सेय्यरदुन्नु पाक्कलाम। इन्द चिकन मसाला नल्ला टेस्टा इरुक्कुम। फर्स्ट मिक्सी जार्ल रेंडु मीडियम साइज वेंगायत्तै नाला कट पण्णि सेर्त्तुट्टु इदु कूड कारत्तुक्कु एत्त माद्रि नालु पच्चै मिळगावै सेर्त्तुक्कलाम। अरै स्पून सोम्बु इदु कूड ओरु आरु मुंद्रि पर्प्पु ஒரு சின்ன கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்துட்டு தண்ணி விட்டு மசி அரைச்சு எடுத்துட்டு வந்திரலாம். அடுத்து 1/2 கிலோ சிக்கன் கூட கால் கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது கூடவே 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் धनिया தூள் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிருங்க। இந்த சிக்கன் மசாலா பாத்தீங்கன்னா சப்பாத்தி தோசைக்கெல்லாம் நல்ல டேஸ்டா இருக்கும்। அடுத்து பேன்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க। எண்ணெய் லேசா சூடானதும் இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க। சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க। இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்தலாம். சேர்த்துட்டு mix பண்ணிக்கோங்க। இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சிக்கன்ல உப்பு சேர்த்திருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க। இப்போ நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க। எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க। மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சி சிக்கன் வேகற வரைக்கும் கால் மணி நேரம் மூடி வச்சிருங்க। இந்த சிக்கன் மசாலா டேஸ்ட் ரொம்ப டிஃபரண்டா இருக்கும்। இப்போ பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க। 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். கரம் மசாலா பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் சேர்க்கக்கூடாது, இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு இது கூட 2 ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க। சேர்த்துட்டு mix பண்ணிக்கோங்க। இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க। சுவையான கள்ளக்குறிச்சி ஸ்பெஷல் சிக்கன் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு। இதே அளவோடு நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ராஜி சமையல் அறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பர்த்டே, அது 1 இயர் பேபி. ஸோ கிஃப்ட் பண்ணுறதுக்கு சாஃப்டான டாய்ஸ் எங்கே கிடைக்கும்னு தேடிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஒரு டாய்ஸ் கலெக்ஷன் பார்த்தேன். அது வந்துட்டு ரொம்ப சீப்பாகவும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதை பிக்சரில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சு। உண்மையிலே குழந்தைங்களுக்கு ஏற்ற கலெக்ஷன்ஸ். உங்களுக்கு வாங்குகிற ஐடியா இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணலாம். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க। இது ஸ்பான்சர் கிடையாதுங்க, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.